ஹலோ கைஸ் அண்ட் வெல்கம் டு பி ஃபார் யூ. இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து பபுள் பேக் மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பொட்டன்ஷியல் இருக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ். அதாவது பார்த்திங்கன்னா இன்றைக்கி பேக்கிங் இண்டஸ்ட்ரி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்தியாவில் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமான ஒரு க்ரோத் இருக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஒரு பேக்கிங் இண்டஸ்ட்ரி வந்து சொல்லலாம். இந்த பேக்கிங் இண்டஸ்ட்ரியில் வந்து மோஸ்ட்லி நிறைய டேமேஜ் வராமல் இருக்க கண்டு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்ட் தான் வந்து இந்த ஒரு பபுள் பேக் மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸ். ஸோ இந்த பபுள் பேக்கை பொறுத்தளவு இது வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து ஒரு அதிகமான ஒரு முதலீடு வந்து தேவைப்படும். ஸோ இதோட மிஷினரி எல்லாமே ரொம்ப ஹை லெவல் காஸ்ட்லியாக இருக்கும். அதாவது வந்து இந்த ஒரு பிஸ்னஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு 40 லட்ச ரூபாயிலிருந்து 50 லட்ச ரூபா வரைக்கும் முதலீடு வந்து வேணும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இந்த ஒரு பிஸ்னஸ் வந்து நம்ம எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த ஒரு வீடியோவில் வந்து நான் தெளிவாக வந்து கொடுத்துருக்கேன். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நிறைய இன்ஃபர்மேட்டிவ் உங்களுக்கு கிடைக்கலாம். ஃபஸ்ட் வந்து இதோட மார்க்கெட் பொட்டன்ஷியல் வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதை முன்னாடி சொன்ன மாதிரி இது வந்து நமக்கு டேமேஜ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அவாய்ட் பண்ணும். அதுக்கப்புறம் லைட் வெயிட்டாக வந்து நம்மளோட ப்ராடக்ட் வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். அதாவது தான் ரொம்ப கம்மியான வெயிட் தான் அந்த பபுள் பேக் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் மெயின்லி யூஸ் பண்ணால் டிரான்ஸ்போர்ட் வந்து அதிகமாக தூரத்துக்கு வந்து நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்ணும்போது இது வந்து யூஸ் பண்ணுறாங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து எக்ஸ்போர்ட், அதுக்கப்புறம் நம்மளோட அந்த அமேசான், ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரியான இண்டஸ்ட்ரீஸ்லாம் வந்து அவங்களோட ப்ராடக்ட் வந்து கஸ்டமர்ஸ் கிட்ட சேஃபாக வந்து கொண்டு போய் சேர்க்கறதுக்காண்டி இந்த ஒரு பபுள் பேக்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க, உங்களுக்கே தெரியும். அதுக்கப்புறம் டார்கெட் கஸ்டமர்ஸ் யார் அப்படின்னா இந்த ஒரு பிஸ்னஸில் வந்து நமக்கு வந்து இ காமர்ஸ் கம்பெனிஸ், அப்புறம் ஷிப்பிங் ஏஜென்சிஸ், அப்புறம் எலக்ட்ரானிக் ப்ராடக்ட் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க, அப்புறம் மொபைல் அசசரி வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய இப்போ டெம்பர் கிளாஸ்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா டெம்பர் கிளாஸ்க்கு மேலே வந்து அவுட்டரில் வந்து ஒரு கவர், அதாவது பார்த்திங்கன்னா ஒரு ஃபோம் பவுச் ஒன்று இருக்கும், அதுக்குள்ளே தான் நம்மளோட டெம்பர் கிளாஸ் வந்து வச்சு பேக் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான ஃபோம் பவுச்சஸ், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பபுள் பேக்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து சேம் தான். ஸோ நம்ம ப்ராடக்ட் வந்து சேஃபாக பாதுகாக்கக்கூடிய எல்லா ப்ராடக்ட்டும் நம்ம வந்து மேனுஃபேக்சரிங் வந்து பண்ணலாம். ஸோ இந்த மாதிரியான கஸ்டமர்ஸ் தான் வந்து நம்மளோட டார்கெட்டாக இருக்கும். ஸோ இவங்ககிட்ட தான் நம்மளோட ப்ராடக்ட் வந்து நம்மளால் விற்க முடியும். ஸோ இதோட ரா மெட்டீரியல் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்மளோட ஃபோம் ஷீட், அப்புறம் பார்த்திங்கன்னா பபுள் ஷீட். நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஃபோம் ஷீட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு திக்னஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். பபுள் ஷீட்டை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா நமக்கு திக்னஸ் அதிகமாக இருக்கும். ஸோ ஃபோம் ஷீட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கம்மியான செக்யூரிட்டி, அதாவது பார்த்திங்கன்னா நம்மளோட ப்ராடக்ட் வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது, இது வந்து ரொம்ப அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சேஃப் பண்ண தேவையில்லை. ஒரு நார்மலாக ஒரு ஸ்க்ராச்சஸ் இந்த மாதிரியான டேமேஜ் எதுவுமே வராமல் இருக்கணும், கீழே விழுந்தால் உடையாமல் இருக்கணும் அப்படின்னு நினச்சோன்னா நம்ம வந்து ஃபோம் பவுச்சஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபோம் பவுச்லாம் பார்த்திங்கன்னா நம்ம சின்ன ரொம்ப திக்னஸ் கம்மியாக இருக்க கூட ப்ராடக்ட்டில் யூஸ் பண்ணுவாங்க. முன்னாடி நான் சொன்ன மாதிரி நம்மளுடைய டெம்பர் கிளாஸ் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோம் பவுச் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பபுள் ஷீட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பபுள் ஷீட்டோட திக்னஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இந்த பபுள் ஷீட்டில் நம்ம ஒரு பேக்கெட் வந்து ஒரு பொருள் வந்து பேக் பண்ணுறோம் அப்படின்னா அந்த பொருள் வந்து கீழே விழுந்தால் கூட நமக்கு வந்து உடையாது. ஸோ அந்தளவுக்கு ஃபுல்லி செக்யூரிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பபுள் ஷீட்டில் வந்து இருக்கும். ஸோ இந்த ரெண்டு டைப் ஆஃப் ரா மெட்டீரியல் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் மிஷினரியை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு மேனுவல் பவுச் மேக்கிங் மிஷினரி தான். ஸோ நீங்கள் வீடியோ வந்து இப்போ பார்த்துட்ருப்பீங்க, வீடியோ அந்த மிஷின் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் சைஸஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பவுச்சஸ் வந்து மேக் பண்ண முடியும். நம்ம என்ன டைப் ஆஃப் என்ன சைஸில் வந்து பார்த்திங்கன்னா ரா மெட்டீரியல் வந்து இன்புட்டு கொடுக்கோமோ அந்த ரா மெட்டீரியலுக்கு ஏற்றாலும் நம்ம வந்து பவுச் வந்து மேக் பண்ணிக்கலாம். இது வந்து அப்படியே பார்த்திங்கன்னா நம்மளோட ரா மெட்டீரியலோட லென்த்தை வந்து ரெண்டாக வந்து ஃபோல்டு பண்ணி அப்படியே நமக்கு சீல் பண்ணி கட் பண்ணி கொடுக்கும். ஸோ இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பவுச் வந்து மிஷினரியில் மேக் ஆகுது. ஸோ ரொம்ப பெரிய டெக்னாலஜிலாம் எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ரா மெட்டீரியல் அப்படியே ரெண்டு ரெண்டாக மடித்து அப்படியே நமக்கு வந்து ஒரு சீல் பண்ணி நமக்கு வந்து கொடுக்கும். ஸோ அதுக்குள்ளே நம்மளோட என்ன ஒரு ப்ராடக்ட் வந்து நம்ம பேக் பண்ண போகிறோமோ அந்த ஒரு ப்ராடக்ட்டை உள்ளே வச்சு நம்ம பேக் பண்ணலாம். ஸோ இது வந்து நம்ம பேக்கிங் வந்து நம்மளோட எந்த இண்டஸ்ட்ரி வந்து நம்மக்கிட்ட எந்த சைஸில் வந்து கேட்காங்களோ அதுக்கு தகுந்தப்பில் நம்ம வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணி கொடுக்கலாம். ஸோ மேன் பவரை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா அன்ஸ்கில்டு லேபர்ஸ் வந்து நமக்கு ரெண்டு பேர் போதும். ஸோ ரொம்ப ஸ்கில்டாக இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஜஸ்ட் இந்த மிஷினரிலேருந்து வரக்கூடிய அந்த ஒரு பவுச்சஸ் வந்து அப்படியே எடுத்து எடுத்து வைக்கிறதுக்கு மட்டும் தான் நமக்கு ஆள் தேவை. அதுக்கப்புறம் அதை ஒன்றா சேர்த்து நமக்கு ஒரு சீல் பண்ணுறதுக்கு இல்லைனா ஒரு பாக்ஸ் வச்சு அடுக்கிறதுக்கு ஒரு ஆள் தேவை. ஸோ ரெண்டு பேர் போதும். ஸோ இந்த பிஸ்னஸ் வந்து நம்ம எப்படிலாம் க்ரோத் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட டார்கெட் எல்லாம் முன்னாடி சொன்ன மாதிரி நம்மளுடைய இ காமர்ஸ் கம்பெனிஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எலக்ட்ரானிக் கம்பெனிஸ், ஸோ மொபைல் அசசரிஸ் மேக் பண்ணக்கூடியவங்க இவங்ககிட்ட நம்ம வந்து டைப் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் உங்களோட ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்தியா மார்ட்லேயும் அலிபாபாலையும் நீங்கள் வந்து லிஸ்ட் பண்ணலாம். ஸோ இதோட இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு வந்து 5 லட்ச ரூபா வரைக்கும் செலவாகும். ஸோ இதோட மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 2.5 லட்ச ரூபா வரைக்கும் நமக்கு வந்து செலவாகும். ஸோ அந்த மிஷினோட குவாண்டிட்டி எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், என்ன செக் பண்ணிப்பாங்க. இல்லை அப்படின்னா வேறு யாராவது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிஷின் வந்து வாங்குறதுக்கு இருக்காங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா அவங்ககிட்ட கூட நீங்கள் வந்து மிஷின் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்குண்டான அந்த ஸ்பேஸ், அதுக்கப்புறம் நம்ம ரா மெட்டீரியல் ஸ்டோர் பண்ணுறதுக்கு, ரா மெட்டீரியல் வாங்குறதுக்கு எல்லாத்துக்குமே சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக 5 லாக் ரூபீஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பிஸ்னஸுக்கு நமக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டாக தேவைப்படும். ஸோ ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பார்க் தானே தவிர ஸோ இதில் எல்லா டீட்டெயிலும் நான் வந்து கொடுக்கல. முன்னாடி சொன்ன மாதிரி நான் வந்து இந்த கொரோனா வைரஸ் இஷ்யூ வந்து முடிகிற வரைக்கும் வீடியோஸ் வந்து நான் கம்மியாக தான் அப்லோட் பண்ணுவேன். ஸோ இது பற்றி நான் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு
இது மாதிரி கொடுத்துருந்தா நம்மளோட கம்யூனிட்டி டேபிள் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 75 பீப்புள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 75% பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நீங்கள் வந்து இந்த கொரோனா வைரஸ் இது முடிகிற வரைக்கும் நீங்கள் வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ண வேண்டாம் அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு 25% வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த வீடியோ அப்லோட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஸோ அவங்களுக்காண்டி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான வீடியோஸ் மட்டும் நான் அப்லோட் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ ரொம்ப ரொம்ப யூனிக்கான பிஸ்னஸ் ஐடியாஸ் மட்டும் நான் வந்து கொடுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ அந்த 21 டேஸ் நீங்கள் வந்து யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதோட ப்ராஃபிட்டை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 50% ஆஃப் ப்ராஃபிட் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ ஒரு பவுச் வந்து நீங்கள் 1.5 ரூபாய்க்கு சேல் பண்ணுறீங்க அப்படின்னா நமக்கு வந்து அதில் வந்து ஒரு 75 பைசா வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ இது வந்து ஒரு பவுச்சில் நீங்கள் எந்த சைஸ் ஆஃப் பவுச் வந்து மேக் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி நீங்கள் வந்து இப்போ மொபைல் டெம்பர் கிளாஸ் பவுச் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 1.5 ரூபா வரைக்கும் வருது ஒரு பவுச். ஸோ அதில் வந்து ஒரு 75 பைசா வந்து நமக்கு வந்து கண்டிப்பாக வந்து ப்ராஃபிட் வந்து நிற்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்னஸ். ஸோ இதில் தான் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சி அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க, பிடிக்கல அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் இது வரைக்கும் பிஃபோர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட ஒரு பெல் பட்டன் வரும் அதையும் கிளிக் பண்ணிட்டு அதை ஆல் செட் பண்ணிங்கன்னா நம்மளோட எல்லா அப்டேட்டும் உங்களுக்கு கூட கூட காட்சிட்டு இருக்கும். ஸோ இன்னைக்கு வீடியோ பார்த்த அனைத்து தமிழ் நீங்களுக்கும் நன்றி, வணக்கம்.